வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க உரிய முறையில் முகக்கவசத்தை அணிவதோடு சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுங்கள். டான் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நலாயினி செந்தூரன். கொரோனா தொற்று தொடர்பான தகவல்களை அரசாங்கம் மறைக்காது என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். தகவல்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இணையமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன் இவ்வாறு கூறினார். சுகாதார அமைச்சின் ஊடாக அனைத்து தரவுகளும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்றும் ரமேஷ் பத்ரன் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று நிலைமைகள் குறித்து சில வைத்தியர்கள் கருத்து தெரிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், சுகாதார அதிகாரிகள் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் தற்போது பெறவும் டெல்டா மாறுபாட்டிலிருந்து பாதுகாக்க மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கோரினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாயந்த கட்டகோட ராஜினாமா கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளரிடம் கையளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாயந்த கட்டகோட தனது ராஜினாமா கடிதத்தை நாடாளுமன்ற செயலாளரிடம் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிப்பதற்காக அவர் இவ்வாறு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வேலினித்துறை முதல் புங்குடுதீவு வடத்துவழி வரையிலான பிரதான வீதியை புனரமைக்குமாறு நாடாளுமன்றில் எஸ் ஸ்ரீதரன் எம்பி இன்று குரல் எழுப்பியிருந்தார். யாழ்ப்பாணம் வேலினித்துறை முதல் புங்குடுதீவு மடத்துவழி வரையில் தீவக மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் பிரதான வீதியை புனரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் வாய்மூல கேள்விகளுக்கான விடையளிக்கும் நேரத்தில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். இலங்கையிலே இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய வேலனை நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குரிய பெரும்பகுதியான மக்கள் வாழுகின்ற இந்த தீவக பாதை, அதிலும் யாழ்ப்பாணத்தினுடைய வழுக்கியாறு, அராலி, வேலனை, புங்குடுதீவு, நைனாதீவு குறிகட்டுவானில் இருந்து நைனாதீவு, நெடுந்தீவு, அனல்தீவுக்கான பெரும்பகுதி மக்கள் பயணம் செய்கின்ற பாதை, இந்த பாதை எங்கே எந்த இடத்துல எப்பொழுது நடக்கும் என்பதற்கு எந்த நியாயங்களும் உங்களிடமிருந்து இல்லை. குறிப்பாக வேலனை துறையில இருந்து புங்குடுதீவினுடைய மடத்து வழி வரையான கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளமான இலங்கையிலே மிக நீளமான ஒரு பாலப்பகுதி, அந்த பகுதியினுடைய பாதையால் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது இருக்கு விமோசனம் கிடைக்கும்? நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரனின் வேண்டுகோளில் செவிமடுத்த அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறித்து வீதியை புனரமைப்பு செய்ய விரைவு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். මේ උත්තරය දීලා නැහැ මට මේ හරියට කොතනද කොතනද කියන එක. හැබැයි මේ මුළු කිලෝමීටර් 24 මාර්ම අපි හදනවා. ජූලි මාසේ වැඩ ආරම්භ කරනවා. මුළු පාරම අපි හදනවා. ඒල් කපල් විපතල් පාදිකපටවර්ගලுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பர்ன் கப்பல் தீயால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகளை செலுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நீதி அமைச்சர் அலி ஜப்ரி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எக்ஸ்பிரஸ் பர்ன் கப்பலின் தீயால் பாதிப்புக்குள்ளாகிய தரப்பினருக்கு இழப்பீடு செலுத்துவதற்காக இடைக்கால இழப்பீட்டின் முதலாம் கட்டமாக 720 மில்லியன் ரூபாய்களுக்கான அனுமதி கிடைத்துள்ளது. குறித்த நிதியில் கடற்தொழிலாளர்களுக்கான இழப்பீடுகளை செலுத்துவதற்காக பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் தலைமையில் மற்றும் ஏனைய குறித்த நிறுவனங்களின் உத்தியோகத்தர்களுடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் கடற்தொழில்துறை தவிர்ந்த ஏனைய துறைகளின் அழுத்தங்களுக்குள்ளாகிய தரப்பினர்களுக்கு இழப்பீடுகளை செலுத்துவதற்காக பரிந்துரைகளை முன்வைப்பதற்காகவும் குழுவொன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சின் செயலாளர் தலைமையில் ஏனைய ஏற்புடைய அமைச்சுகளின் செயலாளர்களை உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்படவுள்ளது. வவுனியாவில் பாடசாலை மாணவன் ஒருவன் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார். மாணவன் நேற்றைய தினம் இரவு தனது பெற்றோருடன் வீட்டில் இருந்துள்ளார். தூக்கத்துக்கு சென்ற மகனை இன்று காலை எழுப்புவதற்காக பெற்றோர் சென்ற நிலையில் மகனை காணவில்லை. பின்னர் வீட்டின் வெளிப்பகுதியில் காயங்களுடன் சடலமாக கிடப்பதனை அவதானித்துள்ளனா்.
Vavunia Polisaruk Tahaval Alikapatan illegal Vavunia Polisar, Tadiavil Polisar, Hudavudan, Visar Nikalimun at the Varakan Jenner, Tonikal Lakshapana Vidi Pagudia Senda, Padinan Gavaduria, Uday Chandran, Sanjeev and Vibulananda Kaluriel Kalvibail Manavine, Ivaras Sadalamaka Mutka Patavaravar. Sunil Pradnaik of Kup, Podominipu Valangapatami is Tavalukut Pati, a Manimidana Valakilir in the Nidirasar, Murdu Fernando Vilakular. Mirisavil Padukoli Valakil, Maranathandane Kaidi, Sunil Pradnaik of Kup, Janadipati, Podominipu Valangiame, Savalukut Pati, a Manimidana Valakilir in the Nidirasar Vilakular. Podominiputurban and Dirmanati, Velvet to the Akumar Kori, Takos Yapatan, the Manimidana Visarne, Uyar Nidibiratil, Native and Better. Nidir Saklana Murdu Fernando, Ajala Bangapuli Metam, Makin the Samayavatan Aki, Mover Edengi Nidir Circle Kulamun Nilagil, Manu Visar Naked to Kula Petada. Idan Bodu Nidir Sir Murdu Fernando, Tanipeta Karnavilaka, Visarni Nedavik Halil in the Villa Padakar Vitrandar, Kurita Adipadi Urume Menu Midan Visarani, September Idibaturam the very Kotiwaka Patula. Men are Sandra Puratil, Arsan Idilamika Pata, Buddha, Pioneer Lidam, Viva Bridiaka Kayelika Patula. Janada Pudigins in the Negluruvaka Pata, Saubakia Velitatin Kul. Men are Pradesh Selaka Previl, Arsangatin, Arlets and Rubai Nidio the Kutilum, Pioneer Kulin Pangalipulum, Amaka Pata, Buddha, Unchetinam, Viva Bridiaka, Uriakudbatin, Redam Kayelika Pata. Men are Sandipuram Pakudilamika Pata Buddha, then Urumialaka Kayelikum Nagalba. Manar Nagar Pradesh Sailalar in Pradeep Talamigiladam Pichada Nigalvil Pradam Virinirak, Manar Mavatar Sangadibar, Timothy Stanley Dimil, Meladigar Sangadibar Sivapalan Kunabalan, Manar Mavata Samurthi Panipalar M. Aliya, Mavata the Terminal Panipalar, Udavit the Terminal Panipalar, Samurthi Vangi Mukami Alar, Sanipuram Samurthi Uthyosthar, Kiram Alavilakar, Avivrit Uthyosthar in Appalaram Kalandukondo. Uriya Kudumbathukku kudutha veettai kaiyalithanar. Nigalvil Samuthi Sibdora Thittathin Keezh Sandipuram Pagudhiyil Vasikkum. 5 Paadasali Maanavargalukkana 10 Maadhangalukku Thevaiyana Kalvi Ookuvippu Thogaiyum. Suyathozhil Munaivor Iruvarukku Kadal Thozhil Upakaranangal Kolvanavu Seivatharku Ena Thala 100,000 Rubai Vaazhvaadhara Nidhi Udhaviyum Vazhangi Vaikkappattamaiyum Kurippidathakkathu. சிறுமற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு உதவும் நோக்கில் அமெரிக்கா இலங்கைக்கு நிதி உதவி அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடியின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களை பலப்படுத்துவதை நோக்காக கொண்டு அமெரிக்கா 75 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. ஐக்கிய அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டு தாபனமானது இந்த நிதி உதவியை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. அதில் ஒரு பகுதி நிதி பெண்களுக்கு சொந்தமான மற்றும் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிதி உதவியானது பெண் தலைமைத்துவ உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வழிவகுக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிட்ஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டு தாபனமானது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் அளிக்கும் நாடுகளின் தனியார் அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு நிதியளிப்பை வழங்கல் மற்றும் அதற்கு வசதி அளிப்பதற்கு முதன்மை பொறுப்பாக இருக்கும் நிறுவனமாகும். கடந்த 18 மாதங்களில் 12,000 மேற்பட்ட சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 18 மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பிலான 12,165 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித விதான பத்திரன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் இவ்வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 4,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தொலைபேசி அழைப்பின் ஊடாக 48,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சிறுவர் துஷ்பிரயோகம் துன்புறுத்தல் தொடர்பில் மறைக்காமல் உடனடியாக முறைப்பாடுகளை செய்வது அவசியம். கிடைக்கும் முறைப்பாடுகளுக்கு அமைவாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து அருகிலுள்ள போலீஸ் நிலையங்கள் அல்லது 1929 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்கவும். இந்நிலையில் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுக்கும் பொறுப்பு ஒட்டுமொத்த சமூகத்தினருக்கும் இருப்பதாக இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டு புள்ளே தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான போராட்டமும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்துமாறு வலியுறுத்துவதும் ஒருங்கே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமியை இணையதளத்தின் ஊடாக விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்து தெரிவித்துள்ள அவர், சிறுமியை விற்பனை செய்தமை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனைவரும் பதவி நிலைகள் பாராமல் தண்டிக்கப்பட வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் பதிவான முதல் சம்பவம் இதுவல்ல. இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெறாமல் இருக்கும் வகையிலான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டியது அனைவரினதும் பொறுப்பு. தண்டனை சட்டத்தின் 360 பிரிவின் கீழ் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தூண்டும் எவருக்கும் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் சந்திக்க நேரிடும். எனினும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். மேல் மாகாணத்தில் புகையிரத சேவையில் புகையிரதங்களின் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில ரயில்கள் இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டினுள் தற்போது வரை அமலுள்ள பயண கட்டுப்பாடு மீறாமல் பிரதான மார்க்கங்கள் மற்றும் கரையோர மார்க்கங்கள் ஆகியவற்றிலேயே ரயில் பயணிக்க உள்ளதாக குறித்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரதான மார்க்கங்களில் அம்பேபுச வயங்கொட முதல் கொழும்பு கோட்டை வரையிலும் புதிய ரயில்கள் 6 சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் வேங்கொடை மற்றும் கொழும்பு கோட்டை வரை கடுகதி ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இன்று மற்றும் நாளை கடலோர மார்க்கங்களில் அழுத்கமிக்கும் கொழும்பு கோட்டைக்கும் இடையே கூடுதல் ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இதனை ரயில்வே திணைக்களம் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. மன்னாரில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர். மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தொற்று தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் அதிக எண்ணிக்கையான மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். மன்னார் ஆடிய தொழிற்சாலை பிரதான வீதியில் அமைந்துள்ள பொது மண்டபத்தில் தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இதன்போது கிராம அலுவலர் பிரிவுகள் ஊடாக ஒதுக்கப்பட்ட நேரங்களுக்கு அமைய 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை பெற்று வருகின்றனர். இதேவேளை இன்றைய தினம் நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் முருங்கன் பொது சுகாதார வைத்தியதிகார பிரிவிலும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2வது நாளாகவும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசியேற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான கோவிட் தடுப்பூசியேற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தடுப்பூசியேற்றும் பணிகள் முதற்கட்டமாக நேற்று இரணிமடு சாந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ வைத்தியசாலையில் ஆரம்பமானது. கிளிநொச்சி ராணுவ தலைமையக கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் SB ரணசிங்கவின் கோரிக்கைக்கு அமைவாக ராணுவத்தினரால் பொதுமக்களுக்கு ஊசியேற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்றைய தினம் கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயத்தில் தடுப்பூசியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தடுப்பூசியேற்றும் வேலைத்திட்டத்தில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் கிளிநொச்சி ராணுவ வைத்தியசாலை மருத்துவ குழுவினர் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். குறித்த பணிகளை இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி ராணுவ தலைமையக கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் SB ரணசிங்க, கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சரவணபவன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் மணல் கடத்தல் கார்களின் தாக்குதலுக்கு இலக்காகி 4 விசேட அதிரடிப்படையினர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் மணல் கடத்தல் கார்களுக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் 4 போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மணல் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அரியாலை கிழக்கு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் மணல் கடத்தலில் கும்பலொன்று ஈடுபட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் விரைந்திருந்தனர். அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது கடத்தல்காரர்கள் அவர்கள் மீது மணல் அள்ளுவதற்கு வைத்திருந்த உபகரணங்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் அதிரடிப்படையினர் 4 பேர் காயமடைந்தனர். தப்பி சென்றவர்களில் இருவரை துரத்திப்பிடித்து அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். காயமடைந்த அதிரடிப்படையினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணல் கடத்தல் கும்பல் கைவிட்டு சென்ற உளவு இயந்திரம் ஒன்றையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றி யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தந்தை மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் புத்தளம் நகரசபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தாம் கடுமையாக தாக்கப்படுவதாக தந்தியொருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் புத்தளம் நகரசபையின் உறுப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினரை இவ்வாறு கைதாக்கியுள்ளார். 70 வயதான வயோதிப தந்தையை தமது மகனால் தாம் தாக்கப்படுவதாக போலீசில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் போலீசாரினால் 771 கிலோ உலர்ந்த மஞ்சள் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி உலர்ந்த மஞ்சள் மூடிகள் நேற்று மாலை தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாத கால பகுதியில் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மீட்கப்பட்ட குறித்த உலர்ந்த மஞ்சள் கட்டி மூடிகளை இவ்வாறு அளிக்கப்பட்டன. இதன்போது 28 மூடிகளில் பொதி செய்யப்பட்ட 777 கிலோ 600 கிராம் உலர்ந்த மஞ்சள் சுகாதார நடைமுறைக்கு அமைவாக தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் போலீசாரினால் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தாராபுரம் காட்டுப்பகுதியில் வைத்து தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மன்னார் போலீசார் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 343 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 343 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதற்கமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 47,922 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதினைந்து வயது சிறுமி இணையத்தில் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசட வைத்தியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 15 வயதுடைய சிறுமியொருவரை இணையத்தினூடாக பாலியல் நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 33 வயதுடைய நபர் ஒருவரும் விசட வைத்தியர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிற்கருகில் உள்ள வைத்தியசாலையொன்றில் கடமையாற்றும் குறித்த வைத்தியர் பண்டாரகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இணையத்தின் ஊடாக சிறுமியை பெற்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குறித்த நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த இருவருடன் இதுவரையில் இந்த சம்பவம் தொடர்பில் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். நாட்டின் இரு பிரதான கட்சிகளும் விடுதலை புலிகளுடன் சமாதான உடன்படிக்கையை எட்டுவதற்காக தங்கள் சக்தியை செலவிடவில்லை என எரிக் ஜோல்கேம் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்தபோது சமாதான முயற்சிகளை முன்னெடுக்க விரும்பிய வேளை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதனை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவார் என அஞ்சியதாக இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான பிரதிநிதி எரிக் சோல்ஹேம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இரு முக்கிய கட்சிகளும் அவ்வேளை சமாதான முயற்சிகள் விடயத்தில் ஒத்துழைத்து செயற்படவில்லை. அவர்கள் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தில் ஒரே பதவிக்காக போட்டியிட்டுக் கொண்டிருந்தனர். பொதுவான நலனுக்காக இலங்கையின் முக்கிய இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட தயாராக இல்லாதமையே சமாதான நடவடிக்கைகளை மிகவும் கடினமாக மாற்றியது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் சமாதான உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிகளை மேற்கொண்டால் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனை ஏற்றுக்கொள்ளாது, அதனை பலவீனப்படுத்தும் என அச்சமடைந்தார்கள். அதே அச்சம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்தியிலும் காணப்பட்டது. ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சமாதான முயற்சிகளை முன்னெடுக்க விரும்பிய வேளை ரணில் விக்ரமசிங்கே அதனை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என அஞ்சினார். இது சமாதான முயற்சிகளை மேலும் கடினமானதாக்கியது. இரு கட்சிகளும் விடுதலை புலிகளுடன் சமாதான உடன்படிக்கையை எட்டுவதற்காக தங்கள் சக்தியை செலவிட்டதை விட தங்களுக்கு எதிரான மோதலிற்கு அதிக சக்தியை செலவிட்டதாக எரிக் சோல்ஹேம் குறிப்பிட்டுள்ளார். உதய கவர்மெண்ட் விடயத்தில் அவசர தீர்மானம் எடுக்கப் போவதில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பாக உடனடியாக தீர்மானம் எடுக்கப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உதயகம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி இந்த மாதம் 19 மற்றும் 20 தேதிகளில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் இந்த விடயத்தில் அவசர தீர்மானம் ஒன்று எடுக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளதோடு நம்பிக்கையில்லா பிரேரணி மீதான விவாதத்தை கருத்தில் கொண்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் தினத்திலேயே இதுகுறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
யாழ் மாநகர எல்லைக்குள் 55 பேர் உட்பட யாழ் மாவட்டத்தில் 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் 288 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 55 பேர், காரைநகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேர், யாழ் போதன வைத்தியசாலையில் ஒருவர், யாழ் சிறைச்சாலையில் 2 பேர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் ஆகியோருடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா நகரில் குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் 45 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா நகரில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகம் ஒன்றில் 45 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த காப்பகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா நகரின் ஹவாஹலிய பிரதேசத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த 37 சிறுவர்களுக்கும் மற்றும் குறித்த காப்பகத்தில் ஊழியர்கள் 8 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த குழந்தைகள் காப்பகத்தில் ஏற்கனவே 8 சிறுவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் காப்பகத்தில் இருந்த ஏனைய குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா தீவுடன் அடையாளம் காணப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருவதாக சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் விசட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெல்டா கொரோனா தீவுடன் அடையாளம் காணப்பட்டவர்கள் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் விசட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். தொற்று நோயியல் பிரிவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்டுள்ள புதிய அறிக்கையில் ஏலவே டெல்டா திரிபுடன் அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு மேலதிகமாக 14 பேர் டெல்டா திரிபுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. அவர்களில் அதிகமானவர்கள் கொழும்பைச் சேர்ந்தவர்கள். மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களிலும் இந்த திரிபுடன் ஒவ்வொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு, கராப்பட்டிய, மாத்தறை, தனியார் வைத்தியசாலை மற்றும் அங்கொடை ஆகிய வைத்தியசாலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளிலேயே குறித்த 14 பேரும் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மாலைதீவு நாட்டின் பிரஜையாவார். ஏனைய 13 பேரும் இலங்கையர்கள். இதன்படி இதுவரையில் இலங்கையர்கள் 18 பேர் டெல்டா திரிபுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் 9462 பேர் தடுப்பூசி பெற்றுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நேற்றைய தினம் 9462 பேர் தடுப்பூசியை முதற்கட்டமாக பெற்றுக் கொண்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பமாகியது. எதிர்வரும் 10 தேதி வரை முன்னெடுக்கப்படவுள்ள தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்திற்காக 50,000 சினோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் எதிர்வரும் 10 தேதி வரை இடம்பெறவுள்ளது. 60 மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு இத்தடுப்பூசி வழங்கப்படவுள்ளது. யாழ் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 49,602 பேருக்கு கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசி வழங்கப்பட்டது. இவர்களுக்கான இரண்டாவது தடுப்பு மருந்தேற்றும் பணிகள் கடந்த ஜூன் மாதம் 28 முதல் இம்மாதம் 3 வரை இடம்பெற்றன. இதில் 46,648 பேர் இரண்டாவது தடுப்பு மருந்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியில் யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி வட்டக்கச்சி புதுக்காட்டு பகுதியில் காட்டு யானைகள் தொடர்ச்சியாக அட்டகாசம் செய்து வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வட்டக்கச்சி புதுக்காடு மக்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். தென்னி, பப்பாசி, வாளி போன்றவற்றில் செய்யப்படும் அவர்கள் அவற்றை யானைகள் சேதப்படுத்துவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். தமது வீட்டு முற்றத்துக்கே யானைகள் வருவதால் சிறு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் தாங்கள் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் குறிப்பிடுகின்றனர். வனஜீவராசி திணைக்களத்தினருக்கு பல தடவைகள் தெரியப்படுத்திய போதிலும் இதுவரையில் அவர்கள் வந்து பார்வையிடவில்லை என குறிப்பிடும் மக்கள் யானைகள் வராமல் தடுப்பதற்கு மின்சார வேலி அமைத்து தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் அதற்கான தண்ட பணத்தை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்தார். நிர்ணயிக்கப்படும் விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் அதற்கான தண்டப்பணத்தை 1,00,000 ரூபாய் வரை அதிகரிக்க முடியுமான வகையில் சட்டம் இயற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக
வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரிசியை பதுக்கி வைத்துக் கொண்டு விலையை அதிகரித்து விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிர்காலத்தில் அரசாங்கம் எடுக்க இருக்கும் நடவடிக்கை தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் எந்த வகையான அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் 100,000 மெட்ரிக் டன் அரிசியை பாதுகாப்பாக கையிருப்பில் வைத்துக் கொண்டு செல்கின்றோம். அதேபோன்று விவசாயிகளுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் நெல்லுக்கான நிர்ணய விலையில் 5% குறைப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். தற்போது அரசாங்கம் விவசாயிகளுக்கு 50 ரூபா தொடக்கம் 52 ரூபா வரை விலை நிர்ணயம் செய்திருக்கின்றது. அந்த விலைக்கு விவசாயிகளிடம் இருக்கும் அனைத்து நெல் தொகைகளையேனும் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அத்துடன் இந்த போகத்தில் நெல் அறுவடை இடம்பெறும் போது நுகர்வோர் தொடர்பான திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்ள இருக்கின்றோம். அதன் பின்னர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கும் தண்டப்பணத்தை 2,500 ரூபாயில் இருந்து 1,00,000 ரூபாய் வரை அதிகரிப்போம். நிர்ணயிக்கப்படும் விலையை விட 50% அதிகமாக யாராவது அரிசி விற்பனை செய்தாலும் அவர்கள் 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டி வரும். மேலும் சில்லறை வியாபாரிகளிடம் மாத்திரம் இந்த தண்டப்பணத்தை அறவிடுவதற்கு பதிலாக குறித்த தண்டப்பணத்தில் ஒரு தொகையை குறித்த வியாபாரிக்கு பொருட்களை விநியோகித்த விநியோகஸ்தரிடமோ அல்லது அரிசி ஆலை உரிமையாளரிடம் இருந்தோ பெற்றுக்கொள்ள முடியுமான வகையில் தேவையான திருத்தங்களை குறித்த சட்டமூலத்தில் மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் எமது சட்டப்பிரிவு தற்போது கலந்துரையாடி வருகின்றது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முத்துராஜவெளி பகுதியில் கை வைக்க வேண்டாம் என குரல் எழுப்பி வருவதாக பேராயர் ஹர்தனால் மிகம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். முத்துராஜவெளி பாதுகாக்கப்பட்ட பகுதியில் கை வைக்க வேண்டாம் என்று கடந்த பல மாதங்களாக மக்கள் சார்பாக குரல் எழுப்பி வருவதாக பேராயர் கார்டினல் மெல்கப் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். முத்துராஜவெளி கலாப்பே பிலிபந்தவ மதுவெலா தியன அலுத்ம தத்துவே மே அவஸ்தாவேதி அப்பிட தனகாண்ட லெபுனா. அதனை துறைசார் அதிகாரிகள் அனைவரும் அறிவார்கள். எனினும் இந்த விடயத்தை அறிந்து கொண்டே பாதுகாக்க வேண்டிய பகுதிகளில் கடல் மணல் கொண்டு நிரப்பி மேற்கொள்ளப்படவிருக்கும் பேரழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளேன். பஃபர் வளையத்துக்குள் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் மணல் நிரப்பப்படுகிறது என்றால் இந்த மக்கள் ஒரு படகை வாங்கி வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது நீச்சல் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது படகில் பயணிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. நாடு அவர்களுக்கு சொந்தமானது அல்ல, நாட்டு மக்களுக்கு இந்த நிலம் சொந்தமானது. 5 ஆண்டுகளுக்கு மாத்திரம் அது அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஆகவே மக்கள் விருப்பமின்றி தான் தோன்றிய தரமாக செயற்படுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கவில்லை. நகர அபிவிருத்தி அமைச்சு முக்கியமாக இந்த விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களிடம் நாங்கள் இந்த பகுதிகளை கையளிக்கவில்லை. உங்களுக்கோ ஜனாதிபதிக்கோ அத்தகைய அதிகாரம் வழங்கப்படவில்லை. அடுத்தது உங்களுக்கு தெரியாததை பற்றி பேச முடிய வேண்டாம். தமக்கொரு ஒழுக்க கோவை இருந்தாலும் தமக்கு அது தெரியாது. தமக்கு தெரியாததை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். முத்துராஜவளை பகுதியில் இந்த முறைகேடான விடயத்தை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்பே விரோதத்தாவே ஹோ அப்பே அதாஸ் உதாஸ் பிரகாஷக்கு நோக்கலோ இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.